சென்னை மெட்ரோ ரயில் நிலையங்களில் வாகனம் நிறுத்துவதற்கு இனி மெட்ரோ பயண அட்டை மட்டுமே பயன்படுத்த வேண்டும் என்ற மெட்ரோ நிர்வாகத்தின் அறிவிப்பானது இன்று முதல் நடைமுறைக்கு வருகிறது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் தாமஸ் லிகோரி நேரலையில் வழங்கலாம். வணக்கம் தாமஸ் லிகோரி, தற்பொழுது மெட்ரோ ரயில் நிலையங்களில வாகனம் நிறுத்துவதற்கு மெட்ரோ பயண அட்டை மட்டுமே பயன்படுத்தணும் அப்படின்னு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு முன்னர் என்ன மாதிரியான கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருந்தது? கூடுதல் விவரங்களை பகிர்ந்துக்கோங்க. நிச்சயமாக பிரபாவதி, சென்னையை பொறுத்தவரையிலுமே தற்பொழுது இரண்டு வழித்தடங்களில் இந்த மெட்ரோ ரயில் என்பது இயக்கப்பட்டு வருகின்றது. நாள் ஒன்றுக்கு சராசரியாக 1000-க்கும் மேற்பட்ட பயணிகள் இந்த மெட்ரோ ரயிலை பயன்படுத்தி வருகின்றனர். இதன் தேவை அதிகரித்ததன் காரணமாக தற்பொழுது மேலும் 3 வழித்தடங்களில் இந்த மெட்ரோ பணி என்பது நடைபெற்று வருகின்றது. இந்த 3 வழித்தடங்களின் பயணம் என்பது அடுத்த ஆண்டு 2024 ஆண்டிற்குள் பயன்பாட்டிற்கு வரும் என்று மெட்ரோ நிர்வாகிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இந்த நாள் வரையிலாக சென்னை மெட்ரோ ரயில் உள்ள வாகன நிறுத்தங்களில் தங்களுடைய வாகனங்களை நிறுத்துவதற்கு கட்டணங்கள் வசூலிக்கப்பட்டு வந்த நிலையில், இனி வரும் காலங்களில் மெட்ரோ பயண அட்டை மூலம் மட்டுமாகவே கட்டணம் செலுத்தலாம் என்று சென்னை மெட்ரோ நிர்வாகம் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது. அதன்படி சென்னையில் உள்ள மெட்ரோ நிலையங்களில் உள்ள வாகன நிறுத்தும் இடங்களில் தங்களுடைய வாகனங்களை நிறுத்துவதற்கு பயண அட்டை மட்டுமே பயன்படுத்தக்கூடிய அந்த அறிவிப்பானது இன்று முதல் அனைத்து மெட்ரோ ரயில் நிலையங்களிலுமே நடைமுறைக்கு வந்துள்ளது. குறிப்பாக இந்த நடைமுறையின் மூலமாக பணமில்லா பரிவர்த்தனை மேற்கொள்வது அவசியமாகின்றது என்று மெட்ரோ நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் காலை மற்றும் மாலை வேளைகளில் அலுவலகங்கள் சென்று வரக்கூடிய பயணிகள் நீண்ட நேரமாக வரிசையில் காத்திருந்து கட்டணங்கள் செலுத்தி போதுமான ரசீது மற்றும் சில்லறை பெறுவதற்காக வரிசையில் காத்திருந்தனர். ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் அந்த மெட்ரோ பயண அட்டை ஸ்கேன் செய்வதன் மூலம் உடனடியாக அவர்கள் காத்திருக்கும் நேரம் என்பது குறைய வாய்ப்புள்ளதாக மெட்ரோ நிர்வாகம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் பொதுமக்கள் அனைவருமே தங்களுக்கு தேவையான இந்த மெட்ரோ பார்க்கிங் அந்த அட்டைகளை ஒவ்வொரு மெட்ரோ நிலையங்களில் உள்ள மெட்ரோ டிக்கெட் கவுண்டர்களிலும் பெற்றுக்கொள்ளலாம் என்றும், அது மட்டுமல்லாமல் மெட்ரோ பார்க்கிங் செய்யப்படக்கூடிய அந்த கவுண்டர்களிலும் பெற்றுக்கொள்ளலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் இந்த மெட்ரோ பயண அட்டை என்பது ஒவ்வொரு முறையும் ரீசார்ஜ் செய்யக்கூடிய அம்சத்துடன் அமையப்பட்டுள்ளது. குறிப்பாக இதனை ரீசார்ஜ் செய்வதற்காக ஒவ்வொரு மெட்ரோ நிலையங்களிலும் உள்ள அந்த டிக்கெட் கவுண்டர்கள் மூலம் ரீசார்ஜ் செய்து கொள்ளலாம் என்றும், அது மட்டுமல்லாமல் மெட்ரோ நிர்வாகத்தின் பிரத்யேக இணையதளம் மூலமாகவும் இந்த பயண அட்டைகளை ரீசார்ஜ் செய்து கொள்ளலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு மெட்ரோ ரயில் நிலையங்களிலும் உள்ள அந்த வாகன நிறுத்தும் இடத்துள்ள கவுண்டர்களிலும் இதற்கான அறிவிப்புகள் தற்போது வரை ஒட்டப்பட்டுள்ளது. மேலும் உடனடியாக அவர்களுக்கு அந்த பயண அட்டைகளை வழங்கும் முயற்சிகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. நாம் தற்போது இருக்கக்கூடிய இந்த பகுதியானது சென்னை எழும்பூரில் உள்ள மெட்ரோ வாகன நிறுத்துமிடம் என்பதாகும். இந்த இடத்தில் காலை முதலே பொதுமக்கள் பயண அட்டைகளை புதிதாக பெற்றுக்கொண்டு தங்களுடைய வாகனத்தை நிறுத்திச் செல்லக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. பிரபாவதி, தகவல்களுக்கு நன்றி. தாமஸ்.